நம்முடைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மறைமுக எதிரிகள் என்னடா அவங்க எதிரின்னு சொல்கிறாங்களே எல்லாருக்குமே இருக்காங்கங்க இந்த மறைமுக எதிரிங்கிறது ஒரு பண்பட்ட லாங்குவேஜ் சரிங்களா ஏன் ஸ்டைலில் சொல்லணுன்னா அவங்கெல்லாம் துரோகிகள் எப்படின்னா எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நெஞ்சுக்கு நேராக வந்து சண்டை போடுவாங்க துரோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா முதுகுக்கு பின்னாடி போய் உங்கள் முன்னாடி நல்லா சிரிப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆனால் அவங்க தான் குழியே பறிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாமும் நீங்கள் பிரயோகங்கள் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மறைமுக எதிரிகள் ஒருத்தருக்கு நிறைய இருக்காங்க பின்னாடி குத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க இந்த தாந்திரிக பிரயோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்ல வேண்டியது என் கடமை அந்த ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் ஏன் இந்த மாதிரி மறைமுக எதிரிகள் இருக்காங்கன்னா கற்ற ஜோதிடருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியணும் தெரியும் அதே மாதிரி அதை கற்றுட்டு அந்த அந்த இவர்கிட்ட ஜோதிடிட்ட போனோன்னா அவருக்கு ஒரு பில்டப் கொடுத்த சாமின்னு கூப்பிட்றது மனுஷனை மனுஷன் சாமின்னு கூப்புடுறது அதெல்லாம் வேணாம் பகுத்தறிந்து பாருங்கள் அதுதான் பகுத்தறிவு சரிங்களா மனுஷனை மனுஷன் எப்படி சாமின்னு சொல்ல முடியும் ஒரு சாமி வந்து என்ன ஃபீஸ் வாங்கிட்டா ஜோதகம் ஜோதிடம் பார்க்குது அப்படியெல்லாம் இல்லை அதனால் எங்கள மாதிரி இருக்கவங்கலாம் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனுங்க இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தா தான் பார்ப்போம் நானும் அப்படி தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லலை அப்படிங்கும்போது எங்களை போய் ஏன் சாமின்னு கூப்பிடணும் ஸோ அப்படிங்கும் போது அதெல்லாம் பில்டப்லாம் பண்ணாமல் அவங்க ஒரு சாதாரண ஒரு கன்சல்டன்ட் லெவலில் திங்க் பண்ணிவிட்டு அதை ஒரு தேவ ரகசியத்தை கொடுக்குறாங்க அதுக்குன்னு நீங்கள் அவங்கள தாழ்த்தி பேசணும்னுலாம் நான் சொல்லலை பட் அதுக்குள்ள மரியாதை லெவலில் கொடுத்துட்டு எப்படி நீங்கள் ஒரு லாயருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பீங்களோ ஒரு ஆடிட்டருக்கு எப்படி கொடுப்பீங்களோ அந்த லெவலில் ஒரு ப்ரொஃபஷனாக நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க அவங்கக்கிட்ட வழிபாடுகள்னா இப்போ ஜோதிட ரீதியான உள்ள சூத்திரங்கள் சூத்திரங்கள் மீன்ஸ் ஃபார்முலாஸ் அதை பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளை யார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஜோதிடத்தை மட்டும் தெரிந்த ஜோதிடத்தை தயவு செஞ்சு போவாதீங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நடக்கும் நடந்தே தீரும் ஆனால் அந்த வழிபாடுகள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க உங்கள்ட போகும் பொழுது தான் அந்த வழிபாடுகளையும் நீங்கள் கற்றுண்டு அந்த வ விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஜோதிடம் உண்மை நவக்கிரக அரசர்கள் உண்மை ஆனால் நவக்கிரக அரசர்களுக்கே சக்தி வேணும்னா சுவாமியை போய் கும்பிட்டு தான் அவங்க சக்தி ஆகிறாங்கன்ற சூட்சமங்கள் வந்து அந்த வழிபாடுகள் தெரிந்தவர்கள்டையும் போய் தெரிஞ்சுட்டிங்கன்னா தான் வாழ்க்கை சுபிட்சமாகும் அப்போ உங்களுக்கு ஒரு க ஜாதகத்தில் கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும் தலையில் பெரிய கல் உழுவுறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் விழும் அப்போது அந்த கர்மா மாறாது ஆனால் வேகமாக வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் அப்போ அதுலேயே நம்ம தப்பிச்சிடலாமே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சூட்சமங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போது சில பேருக்கு ரொம்ப சூப்பர் டைம் இருக்கும் ஜாதகப்படி ஆனால் சில வழிபாடுகள் பண்ணுறதுக்கே உற்றுருவாங்க அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும் டக்குன்னு பார்த்திங்கன்னா கொடிசுரங்களாயிருவாங்க பெரிய பிரச்சனையிலேருந்து டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க ஸோ இந்த வழிபாடுகள் தெரிந்த ஜோதிடரிடம் தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் அந்த மாதிரி வழிபாடுகளும் தெரிஞ்சுட்டு ஜோதிடமும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விருப்பம் இருந்தால் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன் நண்பர்களை விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து நம்ம இதுக்கு பாருங்கள் நம்ம பூண்டு பூண்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு தோலும் கிராம்பையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிராம்பையும் பூண்டு தோலையும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு துணியில் கருப்பு துணியில் கட்டி வச்சுக்கோங்க கருப்பு துணியில் கட்டி வச்சுட்டு அது கருப்பு பட்டாக இருந்தாலும் சரி இல்லை கருப்பு துணியாக இருந்தாலும் சரி கருப்பு துணி எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க சேர்த்து வச்சுட்டு அதை வந்து உங்கள் சாமி இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுருங்க சாமி இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணிவிட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணும் பொழுது திருவுருவப் திருவுருவ சிலையோ எடுத்து வச்சுட்டு விநாயகரோட சிலையோ திருவுருவப்படமோ இல்லை மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து வச்சுட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல்ல எடுத்துகிட்டு விநாயகரை வழிபடலாம் அப்படி விநாயகர் மந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா ஓம் வக்ரத்துண்டாய ஹூம்ஸ்வகா ஓம் வக்ரத்துண்டாய ஹூம்ஸ்வஹா ஓம் துண்டாய ஹும் ஸ்வஹான்னு சொல்லிட்டால் தடைகள் எல்லாம் நீங்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை வக்ரதுண்டாய கணபதி மந்திரம் கொடுக்கும் இதை சத்தமாக சொல்லக்கூடாது இது பீஜ அக்ஷர மந்திரம் அத்தரவண வேத ரீதியாக உள்ள மந்திரத்தெல்லாம் மனசுக்குள்ளே தான் சொல்லணும் இதை சொல்லி முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுங்க ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் காளி தான் உங்கள் குலதெய்வம்னா ஓம் காளி தேவிகாய சரிகா பராக் ஓம் காளி தேவிகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த இது வச்சுருக்கீங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு தொழிலதிபர்னு வச்சுக்கோங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தொழிலதிபர் அப்படின்னா வீட்டுக்கு ஒன்று எடுத்து வச்சுருங்க உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு ஒன்று எடுத்து வச்சுருங்க தொழில் ஸ்தாபிதத்துக்கு ஸ்தாபிதத்துக்கு இதை எடுத்து வச்சுன்னு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கரு சந்தனம் கிடைக்கும் கருப்பு சந்தனம் கிடைக்கும் அந்த கருப்பு சந்தனத்தை எடுத்து அதை வந்து அந்த துணியில் கட்டி வச்ச துணியில் வைங்க அதே மாதிரி ரெண்டு இதுலேயும் வச்சுட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்குது இல்லைங்களா குங்குமத்தை எடுத்து வச்சுருங்க குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு இதே எடுத்துக்கோங்க லைக் வேப்பை எண்ணெய் எடுத்துக்கோங்க வேப்பை எண்ணெயை வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன இரும்பு இரும்பு விளக்கு கிடைக்கும் கடையில் கிடைக்கும் இரும்பு விளக்குனால் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அந்த இரும்பு விளக்கை வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்ங்கன்னா அந்த இரும்பு விளக்கில் அந்த எண்ணெயை விட்டுட்டு என்ன அந்த வேப்பை எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மு முடிச்சிருக்கு இல்லைங்களா இதை கையில் எடுத்துக்கோங்க ஓம் சிவ சிவ ஓம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் இதை சொல்லிவிட்டு ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகா இப்போ ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகானா என்ன சத்ரு வசிய அப்படின்னா ஏங்க அவரே சத்ரு எதிரி அவரை போய் வசியம்னு சொல்கிறீங்களே வசியம் என்பது அன்பு இந்த பாருங்கள் இந்த விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம் எதிர்மறை விஷயங்கள் நான் கத்தே மாட்டேன் அதெல்லாம் தெரிஞ்சாலும் மாட்டோம் ஏன்னால் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போது ஒரு எதிரியை வந்து எதிரியாக இருந்தாலும் அவங்கள நம்ம துன்பப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அது வந்து அவங்கவுங்க செஞ்ச கர்மாஸ்க்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க ஆனால் வந்து நம்ம யாரையும் தப்பு பண்ணிடக்கூடாது அதனால் அவங்க எதிரிகளும் நமக்கு வந்து அன்பாகணும்னு ஒரு உயர்ந்த சிந்தனையோடு பண்ணும் பொழுது அந்த எதிரியால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த எதிரியாக இருக்கட்டும் மறைமுக எதிரியால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் அதுக்கே போய் நான் கோவப்பட்டு அவங்கள இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நீங்கள் போகும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்ச எனர்ஜி நீங்கள் சேர்த்து வச்ச பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே அதில் போயிடும் அதனால் நம்ம கோவமே படக்கூடாது அப்போ கோவப்பட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் விட இந்த பிரயோகங்களை பண்ணிவிட்டு அந்த எதிரியும் நமக்கு வந்து அன்பா அன்பாகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பிரயோகம் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க சில பேர் உங்கள்கிட்ட சத்த போடுறவங்களாம் உங்கள் எதிரின்னு அப்படிலாம் இல்லை இது வந்து சகல இந்த மந்திரங்கள் நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டு இந்த தாந்திரிக விஷயங்களை ப பண்ணிட்டு இதை வந்து ஒவ்வொரு தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் மாற்றணும் இதை நீங்கள் பண்ணும்பொழுது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பேசுகிறவங்க கூட மனசுக்குள்ள துவேஷம் இருக்கும் துவேஷம்னா ஒரு வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க அதனால இது சகல விஷயங்கள் எனக்கு யார் என்னன்னு தெரியாது உங்கள் சங்கல்பம் இப்படிதான் இருக்கணும் எனக்கு யார் எனக்கு எதிரி என்ன எனக்கு மறைமுக தொந்தரவுகள் யார் என்னன்னு தெரியாது நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் சரணாகதி அடைஞ்சிட்டு இந்த இதை வழிபாடை பண்ணுங்கள் பொழுது கண்டிப்பாக நல்ல உறுதியாக இந்த மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இது எப்போ தெரியும் இதை நீங்கள் மாட்டி இதை நீங்கள் வச்சு பூஜைகள் டெய்லி நீங்கள் ஒரு முப்பது நாள் செய்யும் பொழுது அஜிஜோ இவங்களாப்பா நமக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு இந்த அமானுஷ சக்தி உங்களுக்கு தோணும் அதனால் போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டுறாதீங்க அவங்கள பற்றி மனுஷாவை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கும் பொழுது அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும் யார் ஒருத்தர் துரோகியோ அவங்களே உங்களை சிரித்து பேசும்போது நீங்கள் ரசித்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து மித்த விஷயங்கள்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் கலைகளை கற்றுக்கிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது தொழில் ஸ்தாபித்தத்தில் வைக்கும்போது சில பேர் பொறாமையில் பார்ப்பாங்க அந்த தொழிலை ஆனால் அவங்கள்ட்ட நல்லா பழகுவாங்க ஆனால் ஐயோ நல்லா இருக்கானே நல்லா இருக்கானேன்னு ஒரு வைத்தறிச்சல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இந்த திருஷ்டி தோஷங்களும் இதனால் போகும் இதை நீங்கள் எங்கே வைக்கணும் கண்மறைவான இடத்துல வச்சுக்கோங்க அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அது நீங்கள் இப்போ ஒரு ஓனராக இருக்கீங்க இப்போ என் ஆஃபீஸ்லேயே எடுத்தீங்க என்னோடய எக்ஸ்போர்ட் கம்பெனிலையும் சரி ரியல் எஸ்டேட் கம்பெனிலேயும் சரி இங்கே ஜோதிட ஆஃபீஸ்லேயும் சரி எனக்குன்னு சில பிளேஸ் வச்சுருப்பேன் அந்த இடத்த யாருக்கும் நான் விட மாட்டேன் அந்த இடத்துல தான் இந்த பொருள்லாம் நான் வச்சுருப்பேன் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது என்னோட இடம் அந்த மாதிரி நீங்கள் மறைவான இடங்கள்ல நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூஜைகளில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கும் பொழுது மறைமுக எதிரிகள்னால தொந்தரவும் திருஷ்டி தோஷங்கள் இருக்கக்கூடிய இடங்களும் இது சரியாயிடும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் அன்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம்